பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாயுத்மிகு வக்ரதுண்டாயுதமிகு தந்தி பிரசோதயார் ஓம் தத்புருஷாயத்மிகு மகாசேனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதயார் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியைப் பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் ஏற்கனவே அங்கேயே ராகு பகவானும் இருக்கிறார் ராகுபவானோடு சந்திர பகவான் சேர்ந்து சந்திர கிரகண தோஷத்தை உருவாக்கி சில விரய செலவுகளை தந்தாலும் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் தனக்காரகனாக இருந்து பல்வேறு லாபங்களை இன்று முதல் வழங்கி கொண்டு இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பெயர்ந்த குரு பகவான் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அஸ்தமனமாகி இன்று இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு அஸ்தமன நிவர்த்தி ஆகிறார் இந்த அஸ்தமன நிவர்த்தி ஆவதால் இன்று முதல் குரு பகவான் முழுமையாக உங்களுக்கு தனக்கரனாக செயல்பட்டு பார்வை பலனாக காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய கண்ணியை பார்ப்பார் எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய விருச்சகத்தை பார்ப்பார் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய மகரத்தை பார்ப்பார் இப்படியாக பார்வை பலனாலும் பலன் இரண்டாம் இடத்துல தனக்காரனாகவும் பலன் அப்படி பலன் பெறக்கூடிய இந்த நேரத்தில் இன்று பூர்வஜென்ம கர்மாவின் அடிப்படையில் சில வாக்குவாதங்கள் இருந்தாலும் சில மன உளைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய நேர் அண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய நேர் அண்ணாமலையார் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது பதினோராம் இடத்துல சந்திர பகவான் ராகுபவனோடு சேர்ந்து மிகப்பெரிய யோகம் இன்று முதல் ஜென்மத்தில் குரு பகவான் முழுமையாக செயல்பட்டு பார்வை பலனாக உங்களது ஐந்தாம் இட்டை பார்த்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் ஓடி உழைத்து மன உளைச்சல் அடையாமல் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளும்போது இந்த நாட்கள் ஒரு அற்புதமான நாளாக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் ஒரு அற்புதமான நாளாக அமையும் இந்த நல்ல நாளில் பத்ரிநாத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பத்ரி நாராயண பெருமாள் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுனர் ராசிக்காரர்களே மிதுனர் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் குரு பகவான் விரய குருவாக இருந்து சில விரய செலவுகளை ஏற்படுத்துவார் குரு பன்னெண்டாம் வீட்டில் விரய குருவாக இன்று முதல் முழுமையாக செயல்படுவார் அதனால விரய செலவுகள் ஏற்படும் சில பொருட்களை தொலைத்து போகிற மாதிரி சூழல் வந்துடும் அலுவலக ரீதியாக சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் அத்தனையும் வென்று காட்டக்கூடிய திறன் குருவுடைய பார்வை பலமுக்கு உண்டு நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்த்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக குரு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் கூடிய காமாட்சி அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகர் ராசிக்காரர்களே கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடகராசிக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இன்று முதல் முழுமையாக செயல்படுவார் முழுமையாக செயல்படுற குரு பகவான் வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் திடீர் பணவரவுக்கான வாய்ப்பு அதிர்ஷ்டமான சூழல் நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அபு அற்புதமான தெய்வம் குபேரலிங்கம் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அருவ குபேர குபேரலிங்கேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்று நாளை போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் நின்று செயல்பட்டு பல்வேறு கஷ்டங்களை கொடுத்தாலும் மக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் நிகழ்ந்தாலும் சந்திர பகவான் ராகுபகவானோடு சேர்ந்திருக்கிறதால பல்வேறு லாபங்களை வழங்குவார் சில எதிர்பாலினத்தவரால் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பெண்ணுக்கு பிரச்சனை பெண்ணால் ஆணுக்கு பிரச்சனை என்று பிரச்சனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது வீட்டிலிருந்தே வாக்குவாதத்தின் மூலியமாக பேச்சுவார்த்தையின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் கூடிய தில்லை காளிய மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது தில்லை காளியாரர்களால் சிறப்பான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கண்ணீராசிக்கு அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக ஏழாம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இன்று முதல் முழுமையாக செயல்படுவார் இதனால் வந்து நீண்ட நாட்களாக நடைபெறாத திருமண வாழ்க்கையானது கைகூடும் ஆண் பெண் உறவானது பலப்படும் கணவன் மனைவி உறவானது பலப்படும் பார்ட்னர்ஷிப் தொழிலானது பலப்படும் உறவுகள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாள்ல திருவனந்தபுரத்தில் அருள்வளிக்கக்கூடிய பத்மநாத சுவாமிய மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சில அழுத்தங்கள் மன வருத்தங்கள் தான் செய்யும் இன்று முதல் அஷ்டமத்து குருவாக குரு பகவானும் செயல்படுவார் ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு சில மனவருத்தங்கள் தர மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் எத்தனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வர முடியும் இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் தூத்துக்குடி மாவட்டம் குளசையில் அருள் பாலிக்கக்கூடிய முத்தாளம்மனை மனசில் நினைச்சிட்டு இந்த முத்தாரம்மனுக்கு ஒரு சிறப்பு உண்டு காளியாகவும் செயல்படுவார் அம்பாளாகவும் செயல்படுவார் உங்களுடைய ஆக்ரோஷத்தையும் ஏற்றுக்கொள்வார் உங்களுடைய அன்பையும் ஏற்றுக்கொள்வார் அந்த முத்தாரம்மனை இந்த நேரத்துல கண்டிப்பா இந்த அஷ்டமுத்து குரு காலத்துல துலாம் ராசிக்காரர்கள் வழிபடும்போது உங்களுக்கு அஷ்டமுத்து குருவால் வரக்கூடிய தொல்லையிலிருந்து விடுபட்டு இன்றைய நாளை போல எல்லா நாளும் சிறப்பாகவே அமையும் விருச்சகர் ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை இன்று முதல் ஏழாம் இடத்தில் குரு பகவான் வலுவாக செயல்படுவார் ஏழாம் இடத்தில் செயல்படக்கூடிய குரு பகவான் வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப்பால் லாபத்தை அள்ளி கொடுப்பார் அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுக்கு வரப்போகுது வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம் புதிதாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்யலாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் எத்தனை தடைகள் இருந்தாலும் குரு பகவான் முழுமையாக ஏழாம் இடத்தில் செயல்படக்கூடிய இன்றைய நாளில் சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்தில் செயல்பட்டு பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் இந்த நல்ல நாள்ல திருப்பாம்பரத்தில் அருள்பாளிக்கக்கூடிய பாம்பீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இன்று முதல் முழுமையாக செயல்படுவார் அதனால் வந்து நீண்ட நாட்களாக நடைபெறாத சில மறைமுக நிகழ்வுகள் நடைபெறும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத நோயை தீர்ப்பதற்காக மருத்துவமனை சென்று விரைய செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள்வாளிக்கக்கூடிய வராக மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது வராக மூர்த்தியர்களால் வளமான வாழ்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களை மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மகர ராசிக்கு தொட்டது தொடங்க போது விட்டது கிடைக்க போது மகர ராசிக்கு இன்று முதல் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் ஆளுமையாக செயல்படுவார் பல்வேறு லாபங்களை வழங்குவார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இன்று முதல் நீண்ட நாட்களாக ஏழரை சனியில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் குருபலத்தில் வந்துட்டீங்க வர பத்தொம்போதாவது சனி வக்ரபலத்தை கொடுக்கப் போகிறார் இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இந்த நல்ல நாளில் சீர்காழியில் அர்ப்பாளிக்கக்கூடிய சட்டநாகர மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்பராசியை கும்ப பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்கு பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய இடத்துல பல்வேறு லோகங்களை வழங்கக்கூடிய இடத்துல குரு பகவான் நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் பயணம் செய்தாலும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து பயணம் பண்ணுறதால தனக்காரனாக சந்திர பகவானே செயல்பட்டு சில வேலைகளை அமைத்து கொடுத்து அதன் மூலியமாக வருமானத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் வசந்தம் வீச பல்வேறு லாபங்கள் கிடைக்க போது ஜூன் பத்தொம்போதுக்கு மேலே பக்ர சனி காலத்தில் பல்வேறு லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு அமைய போது இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் திருவாலங்காட்டில் அருள் வாழ்க்கக்கூடிய மாந்தியை மனசில் நினச்சிட்டு திருவாலங்காட்டு சிவனு மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது தடைகள் உடைந்து வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களை மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீன ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து மூன்றாம் இடத்துல முயற்சி பயிற்சி முன்னேற்றம் மாற்றம் இந்த இடத்துல குரு பகவான் பயணம் செய்து பல்வேறு விஷயங்கள்ல லாபத்தை அடைய காத்திருக்கிறார் இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்வாளிக்கக்கூடிய வர்ண பெருமாள மனசுல நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வர்ண பெருமாளர்களால் பலம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் ஆயில நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்ய வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க உணவு விஷயத்தில் கவனம் தேவை குரு உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் சில பொறாமையால் சில அழுத்தங்கள் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரக்கூடிய குரு பலனை முழுமையாக அனுபவிங்க அடுத்து சனி வக்ர காலத்திலேயே பல்வேறு லாபங்கள் நடைபெறும் இந்த நேரத்தில் ஆயில நட்சத்திரக்காரர்கள் திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய உங்க தாயாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிய மனசுல நினைச்சிட்டு ஓம் அகிலாண்டேஸ்வரியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசம் இருந்து விடுபட்டு இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் மக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க காலை பொழுது சிறப்பாக இருந்தாலும் மாலை பொழுது சிறப்பாக இருக்காது சில வருத்தங்கள் இருக்கும் விடுமுறை காலத்துல மனம் கணவன் மனைவியோடு வருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிடும் அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருவதற்கும் அலுவலக ரீதியான பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் மக நட்சத்திரக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்குடைய தில்லை காளியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை போது சந்திராசம் வந்து விடுபட்டுகின்ற நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைப்பதில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் எல்லாருக்கும் விடுமுறை காலமாக இருக்கிறதால எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைத்தால் சூரிய பகவானுடைய ஆளுமை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைத்துக் கொள்ளுபவர்கள் கண்டிப்பாக சூரிய வழிபாட்டை செய்யுங்க அதே மாதிரி சூரியனார் கோயிலுக்கு போங்க ஞாயிறு ஸ்தலத்துக்கு போங்க அதே இந்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரத்துல சரியான நேரத்தை பயன்படுத்தி சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டு அண்ணாமலையாரை துணைக்கு அழைத்து ஓம் அண்ணாமலையாரை போற்றி அப்படின்னு வணங்கி சுபகாரியங்களை நிகழ்த்தும் போது ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் முழுமையான பலன்களை தரும் இல்லை என்றால் கோபத்தை தூண்டிவிட்டு சில வருத்தமான நிகழ்வுகள் நக நடப்பதற்கும் வழிவகுக்கும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாளில் அனைவரும் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபட்டு அனைவரும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் வீ பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டு நலமாக வாழ வாழ்த்துக்கள் அனைவரும் வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ராசிபலன் கட்சி ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக குறிப்புகள் அனைத்தும் பி பிளே சேனலில் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய நண்பர்கள் உறவுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை மீண்டும் ராசிபலன் கட்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜூரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்